வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. அனைவருக்கும் பசி தர் மூலிகமேந்திரன். இன்று பாருங்கள், மண்குழியில் போட்டிருக்காரு ஐயா. பேருக்கப்போம் எங்கேருந்து ஐயா? பேர் சொல்லுங்க ஐயா, எங்கேருந்து வரீங்க? என்னோடய பேர் கிரிதரன், நான் கண்ணமங்கலம் பக்கத்தில் கொங்கராம்பட்டு கேட்லேருந்து வரேன். சரி, இன்றைக்கி என்ன டேட்டுங்க ஐயா? இன்றைக்கி 4/8/2024. சரி, அமாவாசை குழியில இன்றைக்கி? ஆமாங்க ஐயா, அமாவாசை குழியில் போட்டிருக்கீங்க. ஆ சரிங்க ஐயா. இப்போ போட்டதுலேருந்து போன முறை குழியில் போட்டதுக்கும் இந்த முறை குழியில் போட்டதுக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை அதே போல் இருக்கா உங்களுக்கு வந்து? போன முறை மசாஜ் மாதிரிலாம் எதுவும் பண்ணல, வீட்லேயும் ஒரு முறை போட்டேன். அது முன்னாடி 2 மந்த்தோட அன்றைக்கும் குளியல் போட்டேன். அப்போ வந்து 2வது மந்த்தோட அன்றைக்கி லைட்டாக மசாஜ் பண்ணிங்க. நீங்கள் வந்து நல்லாவே மசாஜ் பண்ணிங்க, உடம்பு ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிங்க. அது நல்ல மசாஜ் பண்ணது இன்னும் நல்லா இருக்கும் தெரியல, இருக்கிறது தெரியுது. உடம்புல அந்த சதையெல்லாம் அந்த வெப்பம்லாம் நீங்கிறது நல்லாவே தெரியுது. சரிங்க ஐயா, இதில் வந்து இந்த முறை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, போன முறை வந்து மசாஜுகள் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் வந்து மண்குழியில் முகாமுன்னு நடத்தும்போது நிறைய பேர் வருவாங்க, அப்போ மசாஜெலாம் என்னால் பண்ண முடியாது. இது மாதிரி சாதாரண நான் வரும்பொழுது மசாஜுக்கான டைமிங் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க, நிறைய பேர் வருவாங்க, என்னால் செய்ய முடியாது. அதனால் வந்து அன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, ஒரே ஒரு டோஸ் போட்டேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து 2 டோஸ் போட்டிருக்கேன். மசாஜுகின்றதுக்கு வந்து நைஸ் ஒரு மண்ணை வந்து போட்டு லிக்விட் மாதிரி ஆக்கி ஃபுல் மசாஜ் பண்ணிவிடுவேன் ஒரு டோஸு. அடுத்த 2வது டோஸ் போடுவேன், அது வந்து திக்னஸ் ஏற்றுவேன். இந்த திக்னஸ் ஏற்றும் போது தான் அந்த பலன் வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட்டு காட்டும். முதல் மசாஜில் என்ன பண்ணுவோன்னா, உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், பசி ஓட்டம், அதை வந்து உடல் முழுவதும் நல்லா இயங்கிறதுக்கான வேலையை வந்து செஞ்சுடுவேன், மசாஜ் பண்ணி விட்ருவேன். அடுத்து இந்த திக்னஸ் போடும்போது உள்ளகிற கழிவை, ரத்தத்தில் இருக்கிற கழிவை, உடல் இருக்கிற அனைத்து கழிவையும் தோல் மூலயமா நல்லா உறிஞ்செடுக்கும். அதை தான் இன்றைக்கி வந்து உடல் முழுவதும் உச்சி முதல் உள்ளங்காலோ ஃபுல் மசாஜ் பண்ணேன். இப்போ வந்து அதனால் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இன்றைக்கி நைட்டு ஒரு தூக்கம் கூட உங்களுக்கு நல்லா ஒரு ஆழ்ந்து தெரியும். இப்போ உடம்புல வந்து ஜூ ஜூன்னு இழுக்கிறது ஏதாவது காட்டுதுங்களா, இல்லை வந்து எதுவும் அதெல்லாம் எதுவும் காட்டலையா, எப்படி இருக்குது? உடம்பு ஃபுல்லாகவே காமிக்குதுங்க ஐயா, கால்லேருந்து தலைவரெல்லாம் உடம்பு ஃபுல்லாகவே காமிக்குது. உடம்பு நல்லா டைட் பண்ணுது? நல்லா டைட் பண்ணுது. ஆ சரி. கழுத்து அசைக்க முடியல, பேச முடியல, அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது. பேசக்கூட முடியல. ஆமாம், அந்த அளவுக்கு. இன்று இது பார்த்தோம் அப்படின்னா சூரிய குளியல் இதுக்கு முன்னாடி போட்டது. இன்று பார்த்தோம் அப்படின்னா இது சந்திர குளியலுக்கு வந்து உதவி செய்யும். இன்னும் அந்த சந்திர குளியல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கருப்பு மண் அதிகம் தயார் பண்ணிட்டு பிறகு இன்னும் சந்திர குழியில் வந்து இன்னும் விரிவாக்குறேன். இன்னும் அதை பற்றி இன்னும் நிறைய தெளிவாக பேசுகிறேன். இப்போ சந்திர குழியில் வந்து சுருக்கமாக தான் பேசின்னு வரேன். ஏன் அப்படின்னா, மண் கொஞ்சம் கையில் இல்லை, அதனால் வந்து இன்னும் அதை பற்றி வந்து விரிவாக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மண் குழியில் போட்டால் உடம்பு வந்து சூடாகும். ஆனால் இன்றைக்கி லைட்டாக குளிர்ச்சி தெரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? தெரிஞ்சுதுங்க ஐயா. அப்போ என்ன அப்படின்னா, சந்திர குழியில் தொடர்பு நேரத்தில் உங்களுக்கு மண் குழியில் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அது வந்து போக போக இதை பற்றி அதிகம் பேசுகிறேன், நீங்களும் புரிஞ்சுக்கலாம், உலக மக்கள்களும் இதை வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த சந்திர குழியில் போடுகிற நேரத்தில் கொஞ்சம் முன்னதாக போட்டோம். இது வந்து இது ஒரு நல்ல ஒரு பலனை காட்டும். இப்போது ஆனந்தமாக குளிங்க, நீங்கள் குளிக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காட்டும். இப்போது அதே மாதிரி போய் நீங்கள் வந்து சும்மா ஒரு 5 பைட்டி தண்ணியெலாம் ஊற்றின்னு வந்துடக்கூடாது. தண்ணி வந்து குட்டையில் இருக்குது, ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் ஆனந்தமாக குளிக்கணும். குளிக்கும் பொழுது தான் அந்த உள்ளகர கழிவு அதிகமாக வெளியே வரும், பிராணசத்து வந்து அதிகமாக உள்ளே போகும்போது நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். நைட்டு கொஞ்சம் டயர்ட்னஸ் காட்டும், நாளைக்கு பாருங்கள் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். இப்போ குளிச்சுட்டு போய் கண்ணாடியில் பாருங்களேன், உங்கள் முகம் எவ்வளோ பொலிவு இருக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே தோள்கள் எல்லாம் கலர் மாறுக்கும், உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த மண் சத்து என்பது உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது எப்படிங்க ஐயா, உலக மக்கள்லாம் குளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உலக மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க, தகவல் சொல்கிறீங்க? அவசியம் இந்த மண்குழியில் முதல் முறையத்ததுக்கும் இப்போ ஒவ்வொரு முறையத்துக்கு சொல்லவும் நல்லா உடலில் மாற்றம் தெரியுது. அவசியம் ஒவ்வொருத்தரும் அந்த மண்குழியன்றது எத்துங்க, எத்துக்கு சொல்ல உங்களோட உடம்புல இருக்க அந்த நச்சுத்தன்மை நீங்கள் சொல்ல எல்லா வியாதியும் உங்களுக்கு சரியாகும். நம்ம உடம்புல இருக்க பேசிக் எல்லா வியாதிக்கும் அடிப்படையாக இருக்கிறது அந்த உடம்போட சூடு தான். வாழ்க்கை முறை மாற்றம் முக்கியமான காரணம். வாழ்க்கை முறை மாற்றிங்க, உடம்போட இந்த உள் சூடு வெளியேறிச்சுன்னா உடம்பு வந்து நல்லா ஒரு ஆரோக்கியத்தில் இருக்கும், நல்ல உடல் நலத்தில் இருக்கும். சரி, நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்து குளியல் குளிக்கும்போது ஒரு வீடியோ எடுப்போம், பார்ப்போம். இந்த குளியல், மண் குளியல் உங்களுக்கு வேணும், மண் வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன்.